Now 12th business math, example 5.1 says, using appropriate interpolation formula. இங்க வந்து forward backward அப்படினு கொடுக்கல நம்ம தான் வந்து சாய்ஸ் பண்ணிக்கணும் find the number of students whose weight is between 60 and 70 60 and 70 அப்படினு லிமிட்டா கொடுத்திருக்கு கிளாஸ் இன்டர்வல்ல கொடுத்திருக்கு இல்லையா அப்ப 60 and 70 எங்க இருக்கும் இந்த இடத்துல இருக்கும் இல்லையா சோ 60 and 70 இந்த இடத்துல இருக்கும் then weight then number of students here 0 to 40 அப்படின்னா பிலோ ஃபார்ட்டின்னு அர்த்தம் பிலோ 40 எல்பிஎஸ் அதோட வெயிட்டு எல்பிஎஸ்ங்கிறது யூனிட்டு 250 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க ஸோ பிலோ 60 அப்படிங்கிறப்போ இந்த 250யும் இந்த 120யும் ஆட் பண்ணிக்கணும் கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வந்து ஃபார்ம் பண்ணணும் கிளாஸ் இன்டர்வல் கொடுத்தாவே கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கணக்கு ஃபார்ம் பண்ணணும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறத கொஸ்டினில் என்ன வருதோ அதுதான் இமீடியட்டாக எக்ஸ்னு வச்சுக்கணும் இங்கே இந்த அப்பர் லிமிட் இருக்குல்ல இந்த அப்பர் லிமிட் தான் வந்து நமக்கு எக்ஸ் அதே மாதிரி எக்ஸ் நாட் அப்படிங்கிறது இந்த அப்பர் லிமிட் வந்து திஸ் இஸ் எக்ஸ் நாட் நவ் வி ஃபார்ம் த டேபிள் லெட் எக்ஸ் பி த வெயிட் அண்ட் ஒய் பி த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் டேபிள் வந்து ஹியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஃபார்ம் பண்ணுறோம் ஹியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறப்ப ஸ்டார்டிங்கில் லெஸ் தேன் அல்லது பிலோ இந்த மாதிரி எழுதிக்கணும் ஸோ பிலோ 40 இதோட அப்பர் லிமிட்டு 40 இருக்கிறனால 40 எடுக்கிறேன் அடுத்த அப்பர் லிமிட் என்ன 60 ஸோ 60 தென் 80 100 120 ஆல் த அப்பர் லிமிட்டை நம்ம எழுதிட்டோம் அதுக்குரிய கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூ அப்படின்னா இந்த டேபிள் எடுக்கிறதெல்லாம் ஒய் வேல்யூன்னு எழுதக்கூடாது யூ ஆர் ரைட்டிங் த அக்யூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஸ்டார்டிங்கில் 250 இந்த 250யோட நம்ம எதை ஆட் பண்ணிக்கணும் இந்த 120யை ஆட் பண்ணிக்கணும் அடுத்ததில் 120ன்னு இருக்கு இல்லையா இதை ஆட் பண்ணிக்க 370 தென் 370யோட யூ ஆட் திஸ் 100 தென் நெக்ஸ்ட்டு இதோட 70 ஆட் பண்ணிக்க அந்த டேபிளில் பார்த்து ஆட் பண்ணுறோம் தென் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் என்ன இருக்குது 50 இருக்குது இல்லையா ஸோ இந்த 50யை இதோட ஆட் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் இதோட டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடி இதெல்லாம் ஏற்கனவே நிறைய டைம் நம்ம பார்த்துட்டோம் இந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சு இந்த இங்கே டெல் பவர் 4 வரைக்கும் வரணும் ஏன்னா மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது 1, 2, 3, 4, 5 டேர்ம்ஸ் இருந்ததுன்னா யூ ஆர் ரைட்டிங் அப் டு டெல் பவர் 4 பை 1 டிகிரி கம்மி பண்ணிக்கணும் நவ் வி யூஸ் த ஃபார்முலா ஃபார்வேர்டு இன்டர்புலேஷன் டேபிள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இதை டெல் ஒய் நாட் டெல் ஸ்கொயர்ட் ஒய் நாட் டெல் கியூப் ஒய் நாட் இப்போ எழுதி இது எக்ஸட்ரா அப்படின்னு சொல்லி போட்டுக்க அடுத்தது எழுதணும் டெல் பவர் 4 ஒய் நாட் ஏன்னா நமக்கு டெல் பவர் 4 இல்லையா இங்கே வேணால் எழுதிக்கலாம் என் இன்ட்டு என் மைனஸ் 1 என் மைனஸ் 2 என் மைனஸ் 3 பை ஃபேக்டோரியல் 4 ஃபேக்டோரியல் 3க்கு அப்புறம் ஃபேக்டோரியல் 4 இந்த இடத்துல இடையில மடிச்சு எழுதுகிறேன் டெல் பவர் 4 ஒய் நாட் அண்ட் செக் பண்ணிக்கணும் இங்கே 4னா மேலே 4 டேர்ம்ஸ் இருக்கணும் 1, 2, 3, 4 4 டேர்ம்ஸ் வந்து இருக்கணும் இங்கே மறக்காமல் ஃபேக்டோரியல் 4 அப்படின்னு போகணும் ஃபேக்டோரியல் 4னா திஸ் இஸ் நத்திங் பட் 24 ஏன்னா 4 × 3 × 2 × 1 ஃபேக்டோரியல் 3 அப்படின்னா 3 × 2 × 1 அதே மாதிரி ஃபேக்டோரியல் 2 ஸோ இந்த ஃபார்முலாவுக்கு அப்புறம் நம்ம எக்ஸ்னால் ஏற்கனவே சொல்லியிருக்கிற பிகினிங்லே எக்ஸ் அப்படின்னா இந்த அப்பர் லிமிட்டு இது தான் வந்து எக்ஸ் ஸோ எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல 17 எழுதிட்டோம் எக்ஸ் நாட்னா என்ன சொன்னேன் எக்ஸ் நாட் அப்படின்னா இதுதான் எக்ஸ் நாட் பிகினிங்கில் வர்ற அந்த அப்பர் லிமிட் வந்து எக்ஸ் நாட் தென் எக்ஸ் நாட் ஹெச்ங்கிறது வித்து வித்துனா என்ன இதனுடைய டிஃப்ரென்ஸு 100, 120, 80, 100 ரெண்டுக்குள்ள ஒவ்வொன்றுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 20-20 இன்க்ரீஸ் ஆகுது ஸோ தட் இஸ் ஹெச் தென் என் வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ ஆர் கெட்டிங் இங்கே 40 + n20 = 70 ஸோ n = 1.5 இது எல்லாமே ஜஸ்ட்டு அப்ளை பண்ணியிருக்கு ஒய் நாட் வந்து 250 எது ஒய் நாட்டு இங்கே பிகினிங்கில் வருது இல்லையா இது வந்து ஒய் நாட் அண்ட் திஸ் இஸ் Y1 அடுத்தது Y2 Y3 இது Y4 ஸோ இந்த எல்லா வேல்யூமே எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்க ஸோ இந்த வேல்யூவை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம் இது வந்து இது ஒவ்வொன்றுக்கும் அந்த கரஸ்பாண்டிங் வேல்யூ அந்த ஃபார்முலாவில் ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணினா யூ ஆர் கெட்டிங் திஸ் ஆன்சர்
லாஸ்டில் பார்த்தீங்கன்னா இங்கே அப்ராக்சிமேட்லி அப்படின்னு சொல்லியிருக்கு. இதெல்லாமே யூஸிங் நார்மல் கால்குலேட்டர் வச்சு இதை போட்டுக்கலாம். ஒன்று வேணால் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த டிக் பண்ணது பாரு, இந்த இதனுடைய இந்த ஒரோட கால்குலேஷன் மட்டும் நான் இப்போ காமிக்கிறேன். இப்போ இந்த சேம் நம்பர் இங்கே 1.5 0.5 0.5 × 1.5 தென் × 20 / 24 என்ன கிடச்சிருக்கு 4 6 8 7 5. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 6 8 7 5 அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் 424 அப்ராக்சிமேட்லி.